அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய வீடியோ பதிவுகளில் நிறங்களின் அடிப்படையான கலர் மிக்சிங், கலர் கேரக்டரிஸ்ட், கலர் சைக்காலஜி என்பவைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இன்றைய பதிவில் நிறங்களை முறையாக பயன்படுத்த உதவும் கலர் ஸ்கீம், அதாவது கலர் ஃபார்முலா பற்றி சொல்லித்தரப்போகிறேன். கலர் ஸ்கீம் நிறங்களை மற்ற எந்த நிறங்களோடு சேர்த்து பயன்படுத்தினால் அது பார்ப்பதற்கு அழகானதாகவும் நம் தேவைக்கு ஏற்றதாகவும் பயன்படுத்த இதில் சில வழிமுறைகள் உள்ளன. இந்த வழிமுறைகளை RBY என்ற நிறச்சக்கரத்தை வைத்து செயல்படுத்த முடியும். அப்படி RBY என்ற நிறச்சக்கரத்தை அடிப்படையாக கொண்டு நிறங்களை தேர்வு செய்யும் முறைகளில் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ், அனலாகஸ் கலர்ஸ், ட்ரையாடிக் கலர்ஸ், ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ், டெட்ராடிக் கலர்ஸ் எனும் பல வழிமுறைகள் இதில் நம் வடிவமைப்பிற்கு அழகு சேர்க்க உதவுவதாக உள்ளன. காம்ப்ளிமெண்ட்ரி வண்ணங்கள் என்பவை வண்ணச்சக்கரத்தில் ஒன்றுக்கொன்று எதிரே இருக்கும் இரண்டு வண்ணங்களாகும். உதாரணத்திற்கு சிவப்பு மற்றும் பச்சை, நீலம் மற்றும் ஆரஞ்சு, இவை கருப்பு வெள்ளை வண்ணம் போல அதிக வேறுபாட்டை உருவாக்குகின்றன. எனவே நீங்கள் எதையாவது தனித்து நிற்க விரும்பினால் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி வண்ணங்களை பயன்படுத்தலாம். நிறச்சக்கரத்தில் அடுத்தடுத்து உள்ள ஒரே நிறம் சார்ந்த வண்ணங்களே அனலாகஸ் வண்ணங்களாகும். உதாரணத்திற்கு செவ்வூதா, ஊதா, நீல ஊதா நிறங்கள். இதில் ஒத்த வண்ணங்களை பயன்படுத்தும் போது அதன் சாயல்களை தவிர்ப்பது நல்லது. அப்போதுதான் அவை கூட்டு நிறங்களாக இருக்க முடியும். அல்லது ஒரே நிறத்தில் வெண்மை சேர்க்கப்பட்ட நிறங்களை பயன்படுத்தலாம். அதில் வாம் மற்றும் கூல் வண்ணங்களை எக்காரணம் கொண்டும் ஒன்று சேர்த்து பயன்படுத்துவதை தவிர்க்கவும். ட்ரையாடிக் கலர்ஸ், அதாவது முக்கோண வடிவில் நிறச்சக்கரத்தில் சமமான வண்ணங்கள் ஏதேனும் மூன்றை தேர்ந்தெடுப்பது. உதாரணத்திற்கு ஆரஞ்சு, ஊதா, பச்சை. இது உயர் மாறுபாடு கொண்ட ஆனால் காம்ப்ளிமெண்ட்ரி நிறங்களை விட சமநிலையானது. இவற்றில் ஒரு நிறம் ஆதிக்கம் செலுத்தும், மற்ற இரண்டு நிறங்கள் பெயரளவில் மட்டுமே பயன்படுத்தப்படும். காம்ப்ளிமெண்ட்ரி நிறங்கள் மூன்று வண்ணங்களாக பயன்படுத்துவது. வண்ணச்சக்கரத்தில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி வண்ணத்தை எடுத்து அதனுடன் அதன் நேர் எதிர் நிறத்தின் இரண்டு நிறங்களை அதனுடன் நிரப்ப பொருத்துவதாகும். உதாரணத்திற்கு சிவப்பு, மஞ்சள் கலந்த பச்சை, நீலம் கலந்த பச்சை. இது ஆரம்பத்தில் சற்று கடினமாகவும் குழப்பமாகவும் இருக்கும், ஆனால் நல்ல பலனளிக்கும். அது ஏனென்றால் இதன் மூலம் நீங்கள் மாறுபட்ட நிறங்களை பெறுவீர்கள். இந்நிறங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி நிறங்களுக்கு முற்றிலும் எதிரான நிறங்களாக தெரியலாம். அதனால்தான் இந்த முறையை புலி நிறங்கள் என்கின்றனர். இது இரட்டை காம்ப்ளிமெண்ட்ரி நிறங்கள் என்பவை நான்கு நிறங்களை ஒன்றாக பயன்படுத்துவதாகும். அதாவது இரண்டு வகையான காம்ப்ளிமெண்ட்ரி நிறங்கள். உதாரணத்திற்கு சிவப்பு மற்றும் பச்சை ஜோடியாக மஞ்சள் மற்றும் ஊதா உள்ளது. வண்ணச்சக்கரத்தில் சமமான இடைவெளியில் காம்ப்ளிமெண்ட்ரி நிறங்களை தேர்வு செய்து பயன்படுத்துவதாகும். இதுபோல பல வண்ணங்களுக்கென்று பல ஸ்கீம்ஸ் உள்ளது. குறிப்பாக மோனோக்ரோமேட்டிக் நிறங்கள், இது மென்மையான, நேர்த்தியான, கண்களுக்கு ஏற்ற மற்றும் ஆக்ரோஷமான வண்ணங்களின் ஒரே சாயல் நிறங்களை மட்டுமே பயன்படுத்துவது. இவற்றில் நிறங்கள் வெறுப்படைய செய்வதில்லை. எனினும் இதை கண்டுபிடித்து ஹைலைட் செய்வது சற்று கடினமானதாக தான் இருக்கும். இந்த வீடியோ பதிவில் நிறங்களை பயன்படுத்துவதற்கான அடிப்படையான ஃபார்முலா பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்த பகுதியில் வரைவதற்கான அடிப்படை பயிற்சிகளை பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.